So hi, hello, welcome back to Richie Vlogs Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்பி என்னது என்னது சும்மா ட்ரையல் சும்மா ஹ கேமரா குறா ஹலோ வெல்கம் அம்மா வெல்கம் பேக் டு ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா ஒரு வேற மாதிரியான ஒரு வீடியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம் அதுவும் வந்து யார் கூடன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க அந்த பாதாம் கூட தான் வந்து பண்ண போறோம் ஸோ அதாவது ரொம்ப ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக வந்து வீடியோஸ் போடலன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ வந்து கண்டென்ட் கிடைக்காத காரணத்தால் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு வீடியோ வந்து இருக்கு வேற மாதிரி இதில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 பரோட்டா வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது நான் 10 பரோட்டா அவன் 10 பரோட்டா என்ன ப்ரோ 10 பரோட்டா சேலஞ்ச் பண்ணி பெரிய விஷயமா ப்ரோன்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படியெல்லாம் இல்லை ஸோ கைஸ் இந்த விஷயத்தில் வந்து 20 பரோட்டா சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் ஆளுக்கு 10 பரோட்டா சாப்பிட்றோம் 10 பரோட்டாலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு பிரித்து வைப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 5 பரோட்டா சேலஞ்ச் அதாவது எப்படின்னா 5 பரோட்டா யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த அமுல் கூல் கெஃபி நல்லா ஜில்லுன்னு இருக்குது நம்மள மாதிரியே அதே வந்து தோத்தாகலாம் 2 பச்சை மிளகா ரெடியாக இருக்குது அதே செகண்ட் ரவுண்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குது ஸோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தோக்குறவங்களுக்கும் 2 பச்சை மிளகா ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் 2 பச்சை மிளகா செகண்ட் ரவுண்ட்லேயும் 2 பச்சை மிளகா கீழே கெஸ் பண்ணுங்கள் யார் ஜெயிக்க போகிறான்றது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் என்னடா ஜெயிச்சிருவியா போடா சிப்ஸு கைஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன பாதாம் ஏதாவது சொல்றியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப பயமா இருக்குது கைஸ் 10 பரோட்டா உமா ஒரு சைஸ் சும்மா ஃபேட் இது என்னது லேயர் எவில சைஸ் பாருங்க சும்மா இவ்வளவு பெருசா இருக்கு தம்பி தோத்துறோம்னு நினைக்கிறேன் என்னடா தோத்துறியா எல்லாம் கடவுள் கையிலங்க கடவுள் கையிலயாமா சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஆளுக்கு இது பாருங்க 1, 2, 3, 4, 5 ஸோ 5 பரோட்டா இருக்குது ஆளுக்கு 5 பரோட்டா இருக்குது நீ கவுண்ட் பண்ணிப்போ சொல்லு 1, 2, 3, 4, 5 ஸோ 5 பரோட்டா இருக்குது இப்போ வந்து சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ரவுண்டு யார் வின் பண்ணுவான்றத கீழே கமெண்டில் சொல்லுங்க சரி என்னப்பா ஸ்டார்ட்டா ஆ ஸ்டார்ட் 3, 2, 1 ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு ஏண்டா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு ஸோ நம்ம ஆரம்பிச்சிருவோம் சேலஞ்சியை பரோட்டா வந்து எப்படி இருக்குதுன்னா வந்து ரொம்ப சாப்பிட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல மலபார் பரோட்டா அதாவது பரோட்டா வந்து ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது கைஸ் நான் வந்து காலிலேருந்து வெறும் ஒரே பொரி தான் சாப்பிட்டேன் இவன் வெறும் ஒரு பால் தான் சாப்பிட்டான் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு டெட்லி ஃபைட்டு டஃப் ஃபைட்டாக இருக்கும் கிரேவி பற்றி சொல்லி ஆகணும் கைஸ் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய்லாம் ஒர்த்தில் இருக்கும் கிரேவி எப்படி இருக்குதுன்னு ப்ரோ ஒன்று வந்து கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா நான்வெஜ் நல்லா இருக்குது ஆ இஞ்சி பூண்டு ஆனால் வெஜ் கிரேவி தான் 20 பரோட்டா வாங்கியிருக்கிறோம் பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க ஒன்று மறந்துட்டான் சாப்பாடு ரமன் சேனல் யார் தான் பார்ப்பீங்கன்னு தெரில நான் பார்ப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவர் ஸ்டைலில் 2nd பரோட்டா டேஸ்ட் பண்ணலாம் என்னவா 3, 2, 1 ஸ்டார்ட்
ஃபர்ஸ்ட் பரோட்டாலே முக்கறான் தம்பி. சாப்பிடலன்னு அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் போட்டு விட்டுருக்கு நாளைக்கு. பசுமையா இருக்கு, அங்க பாருங்க கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அது லேயர் ரொம்ப இருக்குதுங்க. மேகி வீடியோல என்ன அசிங்கப்பட்டேன் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லி. கைஸ், நீங்க வந்து ஸ்பைசியஸ்ட் எப்பி மேல எப்பி சேலஞ்ச் வந்து பாத்திருப்பீங்க. அந்த சேலஞ்சில் நான் தோத்துட்டேன். இந்த சேலஞ்சில் நான் தோத்துப்பேனா எனக்கே தெரியாது, பார்ப்போம். என்னடா இது, எப்படி இருக்குது, லேயர் பெருசாக இருந்தா. ஸோ கைஸ், தேர்ட் பரோட்டா இந்த பையன் இன்னும் ரெண்டுல முக்கினுக்கிறான். உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனும், கடு பேத்துறவங்க கிட்ட கம்முனும் தான். இப்ப பரோட்டா அவன் சாப்பிட்டு போறான், நம்ம டேலாக் பேசக்கூடாது. மூணாவது பரோட்டா எப்பவுமே ஆணத்துல ஆடக்கூடாது, அழிஞ்சு போவான், அழிஞ்சு போவான் பையன். நான் ஆணத்துல ஆடுறனோ இல்லையோ, நீ நல்லா ஆடுற. எப்படி மத்த சாப்பிட கீழே கிடா போடுறியா? சாப்பிட சாப்பிட வந்து அந்த கிரேவி வந்து கசப்பா தெரியல, லைட்டா கசப்பா தெரியுது. சாப்பிட சாப்பிட நினைக்கிறேன் கில்லி வேலை பாக்குறான். கில்லிமா அவன் எல்லாம் ஏன் கீழே பார்த்து, கீழே தான் கீழே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுறாங்க. அங்க இருக்கிறாங்க, அங்க பார்த்து பேசு. கைஸ், யாருமே வந்து சேலஞ்ச்லாம் வந்து இந்த மாதிரி செலவு காசு கொடுத்து சேலஞ்ச்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ பண்ணதுக்கு முன்னாடி நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜொமேட்டோ அது இதுன்னு சொல்லி லாஸ்ட்ல ஒரு அடையே பரோட்டா வாங்கி சேலஞ்ச் பண்ணிட்டோம். நாலாவது பரோட்டா, தலைவர் நாலாவது பரோட்டா முடிவு போறாரு. அதிகமா வந்து மைதா சாப்பிட்டா ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கு. தகட்டுது இல்ல ரைட்டா, உள்ள பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன பண்றோம்னு தெரியல. நேரா ஒரு ரோடு போட்டுருச்சு, அந்த ரோட்ல யாரோ கோடு போட்டாங்க. நாலு பரோட்டா சாப்பிட்றதுலயே முக்கு முக்குன்னு முக்குறான். ரொம்ப அசால்ட்டு நினைச்சிட்டேன். வாங்க எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப திக்கா இருக்கு. இதை உங்களுக்கு பார்த்தா தெரியாது, நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் புரியும். இதே செத்த பயலே, ஃபாஸ்ட் ஆதம் ஃபாஸ்ட். கேமராமேன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆதம் சப்போர்ட் பண்றாப்ல. வாஞ்சது செத்துருங்க அடி. பயிர் ஃபிட் ஆயிடுச்சு. மாத்தாது மாத்தாது தங்க பேசி பேசி வாயில போட்டுக்கிறாங்க.
தயவு செஞ்சு அதிகமாக யாரும் மைதா சாப்பிடாதீங்க, ரொம்பவே வந்து டேஞ்சரு. லிமிட்டாக சாப்பிடலாம் பரவாயில்ல, ஒரு ஆசைக்காக அசால்ட்டாக சாப்பிடுவீங்க. அதாவது வந்து கேமராமேன் என்ன சொல்கிறாருன்னா, 10 பரோட்டா ஒரே வாயில் போட்டு வரமா, அடுத்த சேலஞ்ச் அவர் கூட்டின்னு வரேன். இங்கே 5 கிலோ பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே 5 கிலோ ரெண்டு பேரும் முக்கி நிற்கிறோம். இதில் அஞ்சு புரோட்டா முடிச்சுட்டா வந்து இவ்வளவுதான் பாக்கி. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீக்வன்டி, ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு வேவ் லென்த், ஒரு சவுண்ட், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஜெயிச்சுட்டப்பல. நீ அதான் பேசாத, பச்சை மிளகா சாப்பிடணுமா? சரி, சாரு ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகா, பாப்போம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சோ கைஸ் வந்து ஒரேடியா வந்து சேலஞ்ச முடிச்சிட்டோம். அதாவது செகண்ட் ரவுண்ட் வந்து வேணான்னு வந்து ரெண்டு பேரும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். என்னடா சொல்றா கைஸ், ஏன்னா வந்து 4 பரோட்டா, நான் 5.5 பரோட்டா சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. இவன் கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சதால இவன் வந்து ஜெயிச்சிட்டான். சோ ஜெயிச்சதால ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம். எல்லாம் கைத்தட்டிக்கோங்கப்பா. அதே அது ரெண்டாவது ரவுண்டோட ப்ரைஸ் எடுத்து மேல. சரி கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வாங்க, இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸோ இது வந்து என்னன்னா வந்து ரெண்டாவது ரவுண்டில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து இது கொடுக்கலான்னு இருந்தோம். பட் இப்போ ரெண்டாவது ரவுண்டே கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ எப்படி ஐபிஎல்லாம் கேன்சல் பண்ண மாதிரி நம்மளும் இது கேன்சல் பண்ணிட்டோம். குயிக் பரோட்டா இது வந்து லாஸ்டில் பிடிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு சில்லி வந்து நான் சாப்பிட்ணும். சில்லி சைஸை பார்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா வந்து சாப்பிட்ணும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னப்பா ரெடியா? என்னப்பா ரெடி? ஆமா, நீ என்னத்துக்கு ஏந்திக்கிற? சம்பந்தம் இல்லாம எஃபெக்ட்ஸ் குடுக்கறான். அம்மா எஃபெக்ட்ஸ் நீ தின்றாடே, நீ தின்னு பாக்க. சரி, இது இது சாப்பிட்டா ஜூஸ் குடிச்சிடலாமா பா? ஓகே ஓகே, இது சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ எவ்வளவு நிமிஷம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஒரு ஹாஃப் அன் அவர். தண்ணிய குடிச்சிரும் அப்புறம் லாஸ்ட்ல எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இவன் வேற இதுதான் லாஸ்ட் அடி குடிக்க போற தண்ணீர் சொல்றான். தண்ணி குடிச்சுக்க ஒண்ணு இல்ல. ஏண்டா பல்லு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. சரி குடுறா, பரவாயில்ல போதும். ஏதோ ஏற மாதிரி இருக்கு. சோ கைஸ் வந்து பரோட்டா சாப்பிட்டது ஒரு மாதிரி இல்ல, அந்த சில்லி சாப்பிட்டது. இந்த கால்ல ஒரு வாட்டி வந்து
ரத்தம் கட்டிக்கினா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா வந்து வைப்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த ஜூஸ் ஃபுல்லு குடிச்சு மேல வந்து சமக்காரம் ஓரளவுக்கு காரம் அடங்கி இருக்கு. ஸோ உங்களுக்காக தான் கைஸ் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஆட்டோ பண்ணிட்டோம். தயவு செஞ்சு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. பரோட்டா வந்து அதிகமாக சாப்பிட போகாதீங்க. ஹெல்த்து தான் முக்கியம். உங்களுக்காக உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஏதோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும், அடுத்தடுத்த வீடியோலாம் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நரகத்துக்கே போயிட்டு வந்து மறைச்சு. இதில் வேற ஜோலோ சிப்பெல்லாம் சொன்னான். இந்த வீடியோ வந்து ஜோலோ சிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு கடவுள் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் வந்து என்ன ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கேச்சா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடும். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஏதோ வீடியோக்கோசரம் சும்மா சீன் போகிறான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. கண்ணெல்லாம் சும்மா ரெட் ஆகிடுச்சு. வந்து தோத்தாலும் வந்து நம்ம அவன் டங்கு காமிச்சிருப்பான். நீங்கள் வேணா ரீவெண்ட் வேணும் பாருங்கள். ஃபுல்லா அந்த என்ன சில்லி உள்ள இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு. சீட்ஸ் அதனால நான் தப்பிச்சேங்க. நான் எனக்கு ஸ்பைஸ் எல்லாம் இவ்வளவு கூட ஏத்துக்காது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிச்சி. பை கைஸ். பை சொல்றா. பை கைஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம்.